ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு வாண்டர்ஃபுல் சினிமா சொல்லுங்கள் சினி டாக்கீஸ். நான் உங்கள் மித்ரன். இன்னைக்கு மன்மத லீலை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்காக நம்ம கமலா தியேட்டருக்கு வந்திருக்கோம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் படம் சூப்பர், படம் எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் எப்படி ஒன் டைம் வாட்ச் படம் படம் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ, படம் சூப்பர். ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருந்தது ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நான் படம் எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. புரியல என்ன மெசேஜா? அவன மாரி வாழணும். அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஓகே தான். அதான் ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்க்கு பற்றி தான். அதான் அந்த சொல் இங்கேயே பார்த்தாலே படமே பிடிக்கும். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, படம் பயங்கரமா இருக்கு. ஹீரோ தான் தரமே. 18 பிளஸ்லாம் இல்லை, சூப்பராக எடுத்துருக்கானுங்க. என்ன மெசேஜ் ப்ரோ கொடுக்குது? புரியல என்ன மெசேஜ் ப்ரோ கொடுக்குது? மெசேஜில் எல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்கிறானுங்க. படம் வேணான்றானுங்க. இன்டர்நெட்னால கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா பொண்ணு கூட? ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. மியூசிக் போட்டிருக்காரு, அவரோட மியூசிக் காப்பி அடிச்சிருக்காரு. இங்கிலீஷ் படத்துலேருந்து மியூசிக் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. பட் அசோக் செல்வன் வந்து தரம் செமையாக இருக்கு. ஹீரோயின்ஸ்லாம் எப்படி இருக்கும்? புரியல ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்? ஹீரோயின்ஸ்லாம் அவங்க தான் செமையாக இருக்கு. எத்தனை லிப்லாக் சீன் ப்ரோ இருக்கு? லிப்லாக்கா? ஒரே ஒரு லிப்லாக் தான். ஒரு சீன் தான் நல்லா இருக்கு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, பசங்களா பார்க்கலாம். நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுவானு. காமெடிலாம் இருக்கா ப்ரோ படம்? காமெடி சூப்பரா இருக்கு. இல்ல அசோக் செல்வன் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா காமெடியாவும் இருக்கு, ஆக்ஷன் த்ரில் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்காரு, சூப்பரா இருக்கு. வீட்டில் வச்சு தப்பு பண்ண முடியாது. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்த்தா எல்லாருக்கும் நல்லது, பொண்ணுக்கு நல்லது, பையனுக்கு நல்லது. மற்றபடி அந்த பையன் ரொம்ப அசோக் செல்வன் சூப்பராக அடிக்கிறது. படம் சூப்பராக மாட்டிப்பாங்க. ஆ கண்டிப்பாக அதை காமிச்சிருக்காங்க. ஆனால் மாட்டின மாதிரி தெரியல, பையன் தப்பிச்சிட்டா என்ன? ஆறு மாறு ப்ரோ, கிளைமேஸ்லாம் வெயிட்டாக இருக்கு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்தது? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன மெசேஜ் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வைக்கக்கூடாது ப்ரோ. ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்க முதல்ல பிடிக்கணும் ப்ரோ. வெந்து தணிந்தது காடு, வெங்கட் பிரபுக்கு வணக்கத்தை போடு. என்ன மெசேஜ் ப்ரோ கொடுத்தீங்க? மாநாடுல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் படம் பார்க்கலாம். காமெடி எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய இருக்கு ப்ரோ. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய. எத்தனை லிப் டாக் சீன் இருக்கு? அது இருக்குது ப்ரோ, ரெண்டோ மூணு தான் இருக்கு. புரியுது தான் ப்ரோ. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆமா வருத்தமா தான் இருக்கு. கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. தரம் ப்ரோ, கிளைமாக்ஸ் தான். ஹீரோயின்ஸ் தான் ப்ரோ. சொல்ல முடியாது ப்ரோ. மாட்ட மாட்டாரு ப்ரோ, அவர் மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டாரு. ஐபிஎல் ராஜா. மியூசிக்லாம் தெரியல ப்ரோ. மியூசிக் வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லா கேம் தான். I think it's a normal movie da. Normal movie da irundhathu and probably it's a little offensive also for oru oru palaiya mindset la edutha mari da irukku. Not nothing new, nothing you know, refreshing oru pudusa edhum illa. Music score la irundhathu. Actually, yeah, that was good. Music score nalla irundhuchu. Audience vandu adhula da konja travel panna mudinjathu. Ana ஸ்டோரியில் ஏதோ வெங்கட் பிரபு டைரக்ஷன் வழியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் மைண்ட் செட் ஹி கேவ்ல அந்த ட்ரெய்லர்லாம் என்ன நமக்கு சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி நம்ம எதுவும் எதிர். இட்ஸ் அ நார்மல் மூவி. ஹீரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அந்த ட்விஸ்ட்டு அந்த எது எல்லா இடத்துலையுமே அவரோட ஆக்டிங் வேற லெவலில். காமெடி சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி சீன்ஸுமே நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டேங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்ப்பீங்க ஒரு அடல்ட் மூவின்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டதெல்லாம் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் இப்படி படம் போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். ட்விஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். ப்ளஸ்னாவே ட்விஸ்ட்டு தான் ப்ரோ இந்த படத்தில். ப்ளஸ்னாவே ட்விஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு அந்த டைம் லைன்லாம் போகிறதுனால அந்த இன்டர்வல் மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன இடத்துல மட்டும் தோணும். அவ்வளோ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக படம் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. தரம் ட்விஸ்ட்டு சரியான தரமாக இருக்கும். அவரோட ஆக்டிங்லாம் அது வேற லெவலில் இருக்கும். Everybody did their job really good. அவங்க அவங்க கொடுத்திருக்க வேலையை ஒழுங்காக பண்ணிட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஒரு பிக்சரைசேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹியூமராக இருக்கா படம்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்காது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன இது, என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல. ஃபேமிலியோட பார்க்கலாமா படத்தை? Actually, yeah. Not,
ஒண்ணுமே இல்ல, நார்மல் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பண்ணி, ஆக்சுவலி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி டிட் குட். ரோ சொன்ன மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எதுவுமே யோசிக்காம ட்ரெய்லர் கெய்லர் எதுவுமே பார்க்காம வந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் தி மூவி. அசோக் செல்வனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும் ப்ரோ. படத்துல வேற லெவல். வெங்கட் பிரபுவோட படம் மாதிரி இருக்கா இல்ல டிஃபரண்டான படம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே சாரோட இதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ட்விஸ்ட்டு தான். எதிர்பார்க்கவே இல்லை. நான் சீட்டில் முன்னே சாஞ்சு படுத்துட்டேன் நான் ஃபஸ்ட் ஹாஃபில். ஓகே, இந்த இதை உடனேட்டு தான் போகும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டேன். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் நான் வந்து சீட்டோட நினைக்க வந்து உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன இப்படி மாறி டோட்டலாக அப்படி மாறிடும். உங்களுக்கு ட்விஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ப்ரோ படத்தில். பிரேம்ஜி மியூசிக் போட்டிருக்காரு அவுடோர். ஆ, அது நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரான் சாரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க முடியும் படம் மாதிரி? பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சீன் தான் ப்ரோ அந்த மாதிரி வரும். பெருசாகவும் இருக்காது. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சீனில் மட்டும்தான் வரும். மற்றபடிலாம் பெருசாக இருக்கும்.